வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. எங்களால் முடிஞ்சளவுக்கு அண்மை தகவல் கொடுத்துட்ருக்கோம், ஆதரவு கொடுங்க. மேற்கு வங்காளத்தில் ஒரே பரபரப்பு. சந்தோஷ் காலி, ரேகா பத்ரா. ரேகா பத்ரா தான் முதல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க சந்தோஷ் காலியில் பெண்கள் பாலியல் பலாத்காரம், இந்த ஷேக் ஷாபுதீன் பெரிய விஷயமாகி இன்றைக்கி இன்றைக்கி மேற்கு வங்காளத்தையே ஒரே விஷயம் ஆட்டி படைக்கிறதுன்னா சந்தோஷ் காலி. இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு பிரதமர் மோடியே அந்த ரேகா அவங்ககிட்ட பேசுகிறாங்க, பேசி அவங்களையே வேட்பாளராக நிறுத்துகிறாங்க. ஒரு தலித் பெண்ணை வேட்பாளராக நிறுத்திவிட்டது பிஜேபி அப்படின்னு சொல்லும்போது அதை ஈக்குவல் ஃபைட்டு கொடுக்கறதுக்கு மம்தா பானர்ஜி திணறினாங்க. அது உண்மைதான். திடீர் திருப்பமாக நேற்று, அதான் இன்னைக்கு காலையில், திரிணாமுல் காங்கிரஸ் சார்பில் எக்ஸ் பக்கத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. என்னென்னா, ரேகா பத்ரா அவர்களுடைய அந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸை வெளியிட்டிருக்காங்க. இது இன்றைக்கி அந்த மாநிலத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு பெண் வந்து தான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு சொல்கிறாங்க. பிரதமர் மோடியே அவங்கள பேசி நீங்கள் தான் சக்தியின் மறு உருவங்கிறாரு. சந்தோஷ் காலிக்கு வந்து அந்த ரேகா பத்ராவை தான் வேட்பாளராக நிறுத்தி இந்த ஒரு பெண்ணை வைத்து மேற்கு வங்காளத்தில் மம்தா பானர்ஜியுடைய ஆட்டத்தை கொட்டத்தை ஒடுக்குகிறேன்னு சொன்னார். இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் சொல்லும்போது திடீர்னு கவர்னர் ஆனந்த போஸ் அவர் போகிறாரு, சுவேந்த் அதிகாரி அவர் போகிறாரு. இப்படி பெரிய பரபரப்புக்குள்ளாகி நீங்கள் கொல்கத்தாவில் இல்லை மேற்கு வங்காளத்தில் யார்கிட்ட பேசினாலும் சந்தோஷ் காலிங்க, ஒரு விஷயம் போதும், மம்தா பானர்ஜி அடி வாங்குது அப்படிங்கும்போது ஒன்றும் புரியாமல் மம்தா பானர்ஜி ஆளுங்க கொஞ்சம் செட் பேக் ஆனாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்கௌண்ட் நம்பரை வெளியிட்டோன்னா அதில் என்ன சிக்கல்னா, அந்த அக்கௌண்ட் நம்பரில் அந்த அந்த யார் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோ அந்த பெண்ணு தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க ரேகா பத்ரா. அவர்களுடைய அக்கௌண்ட் நம்பரில் அரசாங்க ஸ்கீம், அதாவது வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் ஸ்கீம் ஆகட்டும், குறிப்பாக அந்த இது சொல்கிறது இதுக்கு ஹாஸ்பிட்டல் சுவந்து அந்த ஹாஸ்பிட்டல் சார்பாக, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆயுஷ்மான் பாரத்னு வச்சுருக்காங்க அந்த மாதிரி, அது ஒரு பேர் சுவந்து நல்ல பேர் ஏதோ சொன்னாங்கன்னு எனக்கு டக்குன்னு வாயில் வரல. அந்த ஒரு ஸ்கீமில் தொடர்ந்து பயன்பெற்றிருக்கக்கூடிய, அதான் மம்தா பானர்ஜியுடைய கனவு திட்டம், உங்களுக்கு உடம்புல எந்த விதமான வியாதிகள் இருந்தாலும் அந்த கார்டு காமிச்சா போதும். இதில் கூட இருக்குது நம்ம இங்கே கலைஞர் என்னது இந்த திட்டம் சொல்கிறாங்கல்ல, காப்பீடு திட்டம். ஆனால் அது கலைஞர் காப்பீடு திட்டம் மாதிரி அது வராது. அது எப்படின்னா, அந்த கார்டை வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் இலவசமாக மருத்துவம் பார்க்கலாம். வெல்ஃபேர் ஸ்கீமில் அது ஒரு ஸ்கீம், மம்தா பானர்ஜியோட கனவு திட்டம். அந்த திட்டத்தின் பிரகாரம் தொடர்ந்து இவர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இவருடைய அக்கௌண்ட்லேருந்து யார் யாருக்கு பணம் போச்சு, இன்னும் குறிப்பாக லேண்ட் லார்டு, அதாவது வந்து பெரும் நிலங்களை வைத்திருக்கக்கூடியவர்கள், அவர்களிடம் இருந்து இவருக்கும் அவருக்குமான டிரான்சேக்ஷன் நடந்திருக்கிறது. இப்படி பலவிதமான விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்காங்க. இல்லை என்ன அவங்க சொல்ல வராங்கன்னா, மம்தா பானர்ஜி அவங்க சொல்கிறது ஒன்றும் இல்லை, தவறால ஒன்றும் சொல்லலை. அதாவதுங்க, ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு பெண், தலித் பெண் அவர்களை நீங்கள் நிற்க வைக்கிறீங்க, ரைட். ஆனால் அந்த சம்பவம் விசாரிச்சிட்ருக்கோம். ஆனால் மேற்கு வங்காளத்தில் எந்த விதமான ஸ்கீமும் பண்ணல. இப்போ அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு எந்த விதமான ஸ்கீமும் நீங்கள் கொடுக்கலன்னு ஒரு வார்த்தையை பிஜேபி விட்டுட்டாங்க. தொடர்ந்து அதை கோஷமாக போட்டாங்க. என்ன கோஷம்னா, மேற்கு வங்காளத்தில் தலித்துகள் புறக்கணிக்கப்படுறாங்க, மம்தா பானர்ஜி ஒரு காட்டாட்சி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ இந்த அக்கௌண்ட் அந்த அம்மாவோடையது, அவங்க பேர் 30 வயசு உள்ள ரேகா பத்ரா அவர்களினுடைய செல் நம்பர் குறிப்பிட்டு, இது ஏன்னா நீங்கள் இல்லைன்னா கூட அது என்னது இல்லை என்னது, செல் நம்பர் குறிப்பிட்டு பாருங்கள், இவங்க தான் இவங்க அக்கௌண்ட் நம்பர் தான், இவங்களுக்கு கவர்மெண்ட் இவ்வளோ கொடுத்துருக்குது, போன மாதம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க. இது வந்து என்ன விஷயம்னா, இதில் என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த அக்கௌண்ட் டீலிங் அப்படிங்கிறது அங்கே கேட்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சம்பவம் நடக்கிறதா இவங்க சொல்கிறாங்கல்ல, இவங்க ஒரு டைம் சொல்கிறாங்கல்ல சம்பவம் ஒரு விஷயத்தில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சம்பவம் நடந்து அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு நடந்து முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் கழித்து பணம் எடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த நாளும் பணம் எடுத்திருக்காங்க. தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எப்படி அக்கௌண்ட்டில் பணம் எடுத்திருக்க முடியும்? ஒன்று, இப்படி பலவிதமான கேள்விகளை வந்து கேட்டிருக்காங்க. ஏன் இதில் வந்து மம்தா பானர்ஜிக்கு ஒரு கெயின் கிடைக்கும் அப்படின்னா, இவ்வளவு நாள் வெளியிடாமல் இப்போ இந்த அக்கௌண்ட் நம்பரை வெளியிட்டிருக்காங்க, அவங்களுக்கும் நல்லா தெரியும். இப்போ என்ன சுயந்த அதிகாரி சொல்கிறார், பிஜேபி தலைவர், ஒரு அவர் எப்பயுமே சொல்லுவார், தலித் பெண்ணுடைய அக்கௌண்ட் நம்பரை பர்சனல் விஷயத்தை நீங்கள் வெளியே கொண்டு வந்துட்டீங்க, இது வந்து பெண்களுடைய உரிமை, தனி மனித உரிமையை மீறியது, இதற்கு நாங்கள் தேர்தல் ஆணையத்திட்ட புகார் சொல்ல போகிறோங்கிறாங்க. சிம்பிளாக ஒரே ஒரு கேள்வி தான், ஏங்க அவங்க அந்த மாதிரி ஸ்கீமில் எதுவும் அனுபவிக்கலை, இது ஃபோர்ஜரி
அப்படின்னு நீங்கள் சொல்லணும். இல்லைங்க அனுபவிச்சிட்டாங்க, இருந்தாலும் இந்த மாதிரி பர்சனலாக பண்ணுறது தப்புன்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் அந்த மேட்டருக்குள்ளேயே வரமாட்டார், அவர் அனுபவிச்சாங்களா இல்லையாங்கிற மேட்டருக்குள்ளே இல்லையா, நான் வசமாக மாட்டிக்கிட்டாங்க. நம்ம என்ன கேட்குறோன்னா, யார் பாதிக்கப்பட்டாலும் எந்த கட்சியாக இருந்தாலும் குரல் கொடுக்கணும். ஒன்று, திரிணாமுல் காங்கிரஸோ பிஜேபியோ எல்லா கட்சியிலையும் சில பேர் இப்படி தான் இருப்பாங்க. இன்றைக்கி பாலியல் சீண்டல் ஆகட்டும், கொலைக்கேஸ் ஆகட்டும், திருட்டு கேஸ் ஆகட்டும், இல்லாத ஏதாவது ஒரு கட்சி நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லா கட்சியிலும் ஒருத்தர் இருப்பாங்க. எல்லா கட்சியும் மம்தா பானர்ஜி போய் பார்த்துட்ருக்க முடியுமா, இல்லை மோடி பார்த்துட்ருக்க முடியுமா, இல்லை ராகுல் காந்தி தான் பார்த்துட்ருக்க முடியுமா? ஒரு கண்டிப்பாக நடக்கும். அது நடந்ததுக்கு பிறகாரம் நம்ம கட்சி விட்டு தூக்குறோம், ஒரு கடுமையான தண்டனை கொடுக்கறதில் தான் அரசாங்கத்துடைய வேலை இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி மேற்கு வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அவருக்கு நிற்க வைக்கிறோம், இந்த ஏரியா முழுக்க ஒருவர் கண்ட்ரோலில் இருக்குது, அதற்கு மம்தா பானர்ஜி உதவி பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தால் பரவாயில்ல. நம்ம என்னென்னா, எப்பயுமே ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை ஒன்றை வச்சுக்கிட்டு பின்னால் எல்லாத்தையும் செட் பண்ணுவோம். பாருங்கள், இவர் வந்து ஊழல் பண்ணுறாரு, எதில் ஊழல் பண்ணுறாரு, கவர்மெண்ட்டில் நின்று ஏகப்பட்ட ஊழல் பண்ணிட்டார், பண்ணிவிட்டு என்னங்க பண்ணார், இது சமூக விரோத சக்திகளுக்கு பயன்படுத்திச்சு, போதை மருந்துக்கு பயன்படுத்திச்சுன்னா அது பெரிய கேஸ். அதே போல் பிஜேபி என்ன பண்ணிட்டாங்கன்னா, சரியோ தப்போ தேவை இல்லாமல் போயிட்டு இந்த வார்த்தையும் சொல்லியிருக்க வேணாம். ஏன்னா பிரைம் மினிஸ்டர்லாம் வந்து வெல்ஃபேர் ஸ்கீம் ஒன்றும் நடக்கலை, மம்தா பானர்ஜி பின்தங்கியாச்சு ஏகப்பட்டு சொல்லிட்டு போயிட்டார். இப்போ ஒரு அக்கௌண்ட் நம்பரை விட்டவுடனே என்ன ஆகி போச்சுன்னா, எல்லாமே நீங்கள் பயன்பட்டிருக்கீங்கும் போது மக்கள்கிட்ட இன்னொரு பக்கம் இது என்னென்னா, இன்னைக்கு காலையில் வெளியிடுறாங்க. நேற்று பிரதமர் சுயந்த அதிகார் சொல்கிறார், மேற்கு வங்காளத்தில் எந்த விதமான கவர்மெண்ட் ஸ்கீமும் நடக்கலை, குறிப்பாக ஆயுஷ்மான் பவன் பிரைம் மினிஸ்டருடைய ஸ்கீம், அந்த ஸ்கீமில் நிறைய நடக்குது, அதை மம்தா பானர்ஜி உதவி பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறார். ஆனால் இந்த பெண் ஆயுஷ்மான் பவன் அதாவது மோடி அவர்களுடைய திட்டத்தில் பயன்பெறவே இல்லை. இப்படி பல பேர் இருக்காங்களாம். அதான் மம்தா பானர்ஜி கட்சிக்காரங்க கேட்குறேன், ஏங்க ஆயுஷ்மான்ங்கிற திட்டத்தில் யாருமே பயன்பெறல, எங்களோட திட்டத்தில் தான் பயன்படுறாங்க, அப்படி எப்படி நீங்கள் கிளைம் பண்ணுவீங்க? இப்போ கூடுதலாக என்ன பண்ணுறாங்க, ஒருவேளை மத்திய அரசு வந்து இப்போ கணக்கு சொல்லணும், எங்களுக்கு ஆயுஷ்மான் பவனில் எவ்வளோ நீங்கள் பணம் கொடுத்துருக்கீங்க, பணமே கொடுக்காத போது நாங்கள் எப்படி செலவு பண்ண முடியும், இப்படி பல கேள்விகள் இருக்குது. இந்த விஷயம் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்பட்டுருக்கு. என்னென்னா, ஒரு தலித் பெண்ணுடைய அவங்களுடைய ஃபோன் நம்பர் போட்டு அவங்க அக்கௌண்ட் நம்பரை வெளியிடுவது சரியா தப்பான ஒரு பெரிய கேள்வி இருந்து, பர்சனலாக வெளியிடுறது அப்படிங்கிறது மக்கள் இப்படி பார்க்க போகிறாங்கன்னு தெரியல. ஆனால் மம்தா பானர்ஜி கட்சிக்காரங்க சொல்கிறேன், எங்களுடைய நியாயத்தை நாங்கள் சொல்லணுங்க, இந்த அந்த அம்மா வந்து தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, அக்கௌண்ட்டை பாருங்கள், அக்கௌண்ட் நம்பர் காட்ட மாட்டீங்க, என்ன பண்ணுவீங்க, அக்கௌண்ட் நம்பர் காட்ட மாட்டீங்க, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம் தேர்தலை இதையே வச்சு நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா எங்களுக்கு அது பின்னடைவாக இருக்கும், நாங்கள் அப்போ உண்மையை வெளியிட்டாகணும், அதனால தான் வெளியிட்டோம், இதுக்கு பதில் சொல்லுங்கள், என்னென்னா தேர்தல் ஆகணும் இதுக்கு போ கொடுத்துட்டாங்க கம்ப்ளைண்ட். இப்போ என்ன சொல்லும், ஒரு தனிப்பட்ட ஒருவரின் ரகசியத்தை நீங்கள் வெளியிட்டது தப்பு அப்படின்னு ஏதோ ஒன்று வரும். மம்தா பானர்ஜின்னு சொல்லுவாங்கள்ல, பார்த்துக்கலாம், கோர்ட்டில் தானே போடுவாங்க, பார்த்துக்குவோம். அதாவதுங்க, ஒரு அளவு தான் எல்லாமே, தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சுன்னா ஜான் என்ன முடிவு, ஒருத்தர் வந்து உங்கள் மேலே ரொம்ப மோசமான குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க, நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறீங்க. அதுக்கு மீறி இது மட்டும் பண்ணல, இவங்க எந்த ஹெல்ப்பும் பண்ணல எனக்கு அப்படின்னீங்கன்னா, அப்போ ஹெல்ப் பண்ணது சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? இது வந்து என்னென்னா, ஒரு இடியாப்ப சிக்கல் மாதிரி தான். சில பேர் இதுக்கு ஆதரவும் சொல்லலாம், சில பேர் இதுவும் சொல்லலாம். நம்மை பொறுத்தவரையில் ஒரு விஷயம் நடந்து மோசமான சம்பவம் நடந்தால் அந்த மோசமான சம்பவத்துக்கு ரெண்டு பேரும் விரைந்து நடவடிக்கை எடுக்கணும், ரெண்டு, மம்தா பானர்ஜி ஆகட்டும், இதை வச்சு இவங்க அரசியல் பண்ணுறது, அதை வச்சு அவங்க அரசியல் பண்ணுறது அப்படிங்கும்போது பாதிக்கப்பட்டவங்க தான் உண்மையிலே பாதிக்கப்படுறாங்க. அந்த உண்மையிலே அந்த பெண் பேசுகிறத பார்த்தோம்னா அவங்க ஏழைங்க, அவங்க பேசுகிறத பார்த்தா ரொம்ப கண்ணீராக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா, அரசியல் எப்பயுமே இதே மாதிரி தான் வந்து, தமிழ்நாட்டில் கூட ஒரு பெரிய அரசியல் கட்சி தலைவர் கூட வந்து நம்ம ராஜீவ்காந்தி கொலையாளிகள் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு அது பெரிய இஷ்யூ ஆகி அதுக்கப்புறம் அவங்க இல்லைன்னு ஆகிப்போச்சு. நீங்கள் ஒரு விஷயத்தை ஆராயமாக சொன்னீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இப்போ மம்தா பானர்ஜி மேலே நீங்கள் வந்து ஸ்கீமே நடக்கலை, அது நடக்கலை எல்லாம் சொல்லிட்டீங்க, இப்போ அந்த அக்கௌண்ட் நம்பர் போட்டாங்க, எங்கே போய் மூஞ்சி வச்சுக்குவீங்க? உடனேலாம் பொங்குறாங்க. இன்னொன்று, டெல்லி ஹைகமாண்ட் எதுவும் பேச முடியல. இப்போ அந்த பொண்ணை என்ன பேசும், அந்த அந்த அம்மாட்ட போய் யாராவது என்னங்க நீங்கள் ஸ்கீம் ஒன்றும், நீங்கள் என்ன சொன்னீங்க, நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், மோடி அவர்கள் வந்து ஒரு தெய்வம் மாதிரி, அவர் எனக்கு சீட்டு கொடுத்தார் நிற்கிறேன், ரைட், அடுத்து நீங்கள் என்ன வார்த்தை சொன்னீங்க, இந்த திட்டமே ஒன்றும் செயல்படலை, எங்களை வந்து தலித்துங்கன்னு புறக்கணிக்கிறாங்க, எங்களுக்கு ஒன்றுமே இல்லை, கவர்மெண்ட் ஸ்கீம் எதுவுமே எங்களுக்கு இது வரைக்கும் வந்ததில்லைங்கிறீங்க, என்னங்க அக்கௌண்ட் நம்பரில் வந்திருக்கு, நீங்கள் தொடர்ந்து அதை யூஸ் பண்ணியிருக்கீங்க, அக்கௌண்ட்டில் பணம்லாம் வந்திருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க என்ன பதில் சொல்லுவாங்க? வசமாக மாக்கி மாட்டிக்கிட்டாங்களே. இதுதான் இப்போ திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி இருக்குது. நம்ம மறுபடியும் சொல்கிறோம், ஒரு பாதிக்கப்பட்ட யாராக இருந்தாலும்
அவங்க வந்து இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து இலவச கரண்ட் கொடுக்குது, அதில் வந்து யாரோ ஒருத்தர் கரண்ட் யூஸ் பண்ணிக்கிறாரு, உடனே ஐயோ அது குற்றம்னா, கோடி கோடியாக சம்பாதிக்கிறீங்க, ஒரு விவசாயி ஒரு கரண்ட்டு போட்டால் என்னங்க தப்பு தான் நம்ம சொல்லுவோம். மக்கள் அனுபவிக்கிட்டு தப்பே இல்லை. அரசியல்வாதிகள் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறாங்களா, மக்கள் வாங்குறாங்க, மக்களுக்கு இது கெட்டு போயிட்டாங்கன்னா அரசியல்வாதிகள் சம்பாதிக்கிறீங்கல்ல, அப்புறம் மக்கள் எப்படிங்க தொடர்ந்து மக்களை குறை சொல்லணும்னா, காசு இல்லாத மக்களுங்க வேறு என்னங்க பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த பெண்ணுக்கு நிவாரணம் கிடைச்சிடும், அவங்க தப்பிச்சிட்டாங்க, நிவாரணம் கிடைக்கணும் தான் நம்மளும் நினைக்கிறோம், உண்மையிலே அவங்க பாதிக்கப்படுதா நிவாரணம் கிடைக்கணும். ஆனால் இந்த அக்கௌண்ட் நம்பரை வெளியிட்டதன் விளைவாக மக்கள் எப்படி யோசிப்பாங்கன்னா, என்னங்க ஒரு தலித் பெண்ணோட அக்கௌண்ட்டை காட்டிட்டீங்க, இது மம்தா பானர்ஜி வந்து தனி மனிதனுக்கு எடுத்த கடுமையான நடவடிக்கைன்னு சொல்ல மாட்டாங்க. என்னங்க அக்கௌண்ட் நம்பர் வெளியிட்டாங்க, எல்லாம் யூஸ் பண்ண எல்லா பலனையும் அனுபவிச்சிருக்காங்க, அப்போ தப்பு தப்பால் போய் சொல்லியிருக்காங்க. இது பிஜேபிக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. தொடர்ந்து அபிஷேக் பானர்ஜி கிட்ட எதிர்த்து இன்னும் வந்து வேட்பாளர் நிறுத்த முடியல. ஏற்கனவே மகிமா மேத்தா பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் பிஜேபி ஈடுபடுது, என்னையே ரொம்ப கேவலமாக கேட்டாங்கன்னு இன்னொரு பெண்ணே சொல்லுது. அப்போ தொடர்ந்து பெண்கள் வந்து பெண்களுக்கு எதிராக பிஜேபி பண்ணுதுன்னு சொல்கிற மம்தா பானர்ஜி வேகம் காட்டி கொண்டிருக்கிறார். இது ஓரளவுக்கு புத்திசாலித்தன அரசியல் இதெல்லாம் பண்ணுதாங்க செய்வாங்க புத்திசாலித்தன, ஆனால் அவங்க வந்து தற்காத்துக்கணும், இல்லைன்னு எலெக்ஷனில் சீட்டு போயிடும். மம்தா பானர்ஜி வேகமாக அடி எடுத்து வைத்ததனால் இப்போ வந்து என்ன பண்ணுவதுன்னு தெரியாமல் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை வந்து எல்லா இதுலேயும் யூடியூப் ஃபேஸ்புக்கெல்லாம் பிரபலமாகிட்டு இருக்கிறனால என்ன பண்ணுவது என்று தெரியாமல் திணறி கொண்டிருக்கிறது பிஜேபி. இப்படியே போச்சுன்னா மம்தா பானர்ஜி கை ஓங்குவதை தடுக்க முடியாது. மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.